வெல்கம் பேக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் வீடியோவில் எலுமிச்சை செடி பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, இலை சுருட்டல் தாக்குதலால் அது அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கு நம்ம பஞ்சகாவியை வந்து நான் அது மேலே தொளிச்சு விட்டேன், வேறு கடியிலையும் விட்டுருக்கேன். இப்போ அதோடைய அது ஒரு செக்யூர் பற்றி நம்ம காட்டுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதிகமாக அஃபெக்ட் ஆன லீவ்ஸை வந்து நான் கிள்ளி போட்டுட்டேன், இதுக்கு மேலே அதை வச்சுருக்க வேணான்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிற ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா துளிர் விடவும் ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு பக்கத்து ஸ்டெம்மில் பிஞ்சும் விட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சென்டரில் ஒன் டே கேப் விட்டுட்டு மோரும் புளிச்ச மோரும் புளிச்ச தயிர் புளிச்ச மோரும் பெருங்காயத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நோய் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் கேர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து சீக்கிரமாக அதிலேருந்து நம்ம செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய் நாற்றை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் முள் கத்திரி. இது வந்து நான் சீடிங் ட்ரேயில் நாற்று விட்டு தான் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். எனக்கு 2 மந்த் ஆகுது. ஸோ இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா உயர் உரங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பாட் பண்ணது. முதல்ல எனக்கு நோய் தாக்குதல் வந்து பெருசாக இல்லைனாலும் புழு வந்து எனக்கு இந்த இலையை சாப்பிட்டு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நான் அதை பார்த்துட்டேன், பார்த்ததுனால இந்த ஒரு லீவ்ஸோடு எனக்கு நின்றுச்சு. அப்போவே பிடிச்சி அதை வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். அப்படியே நான் பார்க்காம இட்டிருந்தா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற லீவ்ஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம முதலே சொல்கிறது, பூச்சி தாக்குதல் ஆகாத முன்னே நம்ம வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயர் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 12x12 இன்ச் பேக் தான் இது. அந்த பேக்கில் தான் இந்த நான் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். எனக்கு மொத்தம் 3 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் நான். 3 வெரைட்டி முள் கத்திரி, சாதா கத்திரி, தொப்ப கத்திரி. இது வந்து முள் கத்திரி. உயர் உரங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு சின்ன செடியிலே வந்து பார்த்தினா இத்தனை ஷூட்ஸ் வந்திருக்கு, குட்டி குட்டியாக சைடில் அந்த ஷூட்ஸ்லாம் எனக்கு நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அரும்பு விட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் இன்னும் இது நம்ம பராமரிக்க வேலை நிறைய இருக்குது. பூ பூத்தாலும் வந்து பிஞ்சு பிடிக்காது, அதுக்கு வந்து பாலினேஷன் கரெக்டாக இருக்கணும், பிஞ்சு விழுந்து விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ளவர்லேயே வந்து நம்ம பிஞ்சு விடுற மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம அவ்வளோ கேர் பண்ணியும் வந்து சின்ன திரும்ப ஒரு ஹோல்ஸ் வந்து விழுந்திருக்கு. நேற்று தான் வந்து வேப்ப புண்ணாக்கு கரைசல் நான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து குளிர்காலன்றதுனால பச்சை விழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் பூச்சிகள் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். இன்னும் டிசம்பர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பூச்சி அஃபெக்ட் நிறையவே இருக்கும். கத்திரிக்காய் செடியில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இலைக்கு அடியில் தான் வந்து வெள்ளைப்பூச்சி மாவுப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். மேலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், லீவ்ஸ் கடியில் பார்த்திங்கன்னா அந்த இலைப்பூச்சி இரும்புங்கள்லாம் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ செடிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டோசேஜ் கொடுக்கணும், அதிகமாக கொடுத்துட்டோம்னா அது வந்து இன்ஜுரி ஆகிடும். ஸோ நம்ம இதை கரெக்டாக பார்த்து வந்து கேர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இதில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம், ஹீல்ட் எடுக்கலாம். எனக்கு சின்ன சின்ன ஷூட்ஸ் வர்றதுனால எனக்கு சின்னதுலேயே வந்து நல்லா காய் கொடுக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மொத்தமே வந்து கேரிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இது 15 டேஸ் ஒன்ஸ் வந்து மீன் அம்மிலம் வந்து ஊற்றலாம், நான் ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ரூட்ஸ் கடியிலையும் ஊற்றி விடலாம். நான் நேற்று தான் என்பிகே போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியும் ஒயிட் கலரில். இது கரைச்சும் ஊற்றலாம், ஸ்ப்ரேயராகவும் யூஸ் பண்ணலாம். கரைச்சி ஊற்றினா சின்ன சின்ன பூச்சிகள் வரும், முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டேஸ் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்தும் போடலாம். இலை வேர் அதாவது வேர் வந்து வேர் செல் அடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தொப்ப கத்திரி பார்க்கலாம். இதுதான் அந்த வெரைட்டி.
இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முள் கத்திரி தான், பட் அதை முள் கத்திரின்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா தொப்ப கத்திரி, முள் இல்லாத இருக்கும் செடி. இது அதுக்கு பின்னாடி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நட்ட செடி தான். இது சின்ன சின்ன ஷூட்ஸ் இருக்குது பாருங்கள். அது நான் உயர் உரங்கள் போட்டு 1 வீக்குக்கு அப்புறம் வந்து நான் செடி நட்டது, பட் இதை நான் பாட்டி மிக்ஸ்லேயே வந்து போட்டுட்டு நான் நட்டு வச்சுட்டேன். நான் அப்படியும் நடலாம் அப்படின்றதுக்காக, எப்படி வருதுன்றதுக்காக நான் வந்து நட்டேன். பட் இருந்தாலும் சூப்பராக வருது. ஒரு சில பேர் 2 வீக்ஸ் வந்து இருக்கட்டும்னு சொல்லுவாங்க, பட் நான் ஸ்பாட்லேயே வந்து இதை நான் பாட் பண்ணிட்டேன். அதனால் இருந்தாலும் எனக்கு லீவ்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நோய் தாக்குதல் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து வேப்ப புண்ணாக்கோட துகள் தான். இதெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வேரில் ஊற்றி விட்டுட்டேன். ஸோ 2 செடி வச்சுருக்கோம். இது ஒரு இன்னொரு வெரைட்டி. வேர் உரங்கள் போட்டு நம்ம அப்படியே கூட ஸ்பாட்லேயோ நடலாம். அதுக்கான ரிசல்ட் தான் இது. நெக்ஸ்ட் இது ஒரு வெரைட்டி தொப்ப கத்திரிக்காய். இதுவும் முள் கத்திரிக்காய் தான். அதான் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மட்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MP Terrace Gardens சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.